மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை முதல் பாகம் அத்தியாயம் ஒன்பது தந்தையின் மரணமும் என் இரு அவமானங்களும் நான் இப்பொழுது கூறப்போகின்றவை என்னுடைய பதினாறாவது வயதில் நடந்தவை பைல்ஸ் என்று சொல்லப்படும் பௌத்திர நோயால் என் தந்தை படுத்த படுக்கையாக இருந்தார் என்பதை முன்பே கண்டோம் அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை என் தாயாரும் வீட்டு வேலைக்காரரான ஒரு கிழவரும் நானும் செய்து வந்தோம் புண்ணுக்கு மருந்து வைத்து கட்டுவது என் தந்தைக்கு மருந்து கொடுப்பது வீட்டிலேயே தயாரிக்க வேண்டியிருந்த மருந்துகளை சேர்த்து தயாரிப்பது போன்ற வேலைகள் என்னுடையவை ஒவ்வொரு நாள் இரவும் அவருக்கு கால் பிடித்து விடுவேன் போகுமாறு அவர் சொன்னாலோ அல்லது அவர் தூங்கிய பிறகோதான் நான் போய் படுத்துக்கொள்வேன் இந்த பணி செய்வதற்கு நான் பிரியப்பட்டேன் இதில் நான் அசட்டையாக இருந்ததாக எனக்கு நினைவில்லை எனது அன்றாட கடமைகளை நிறைவேற்றியது போக பாக்கி இருக்கும் நேரத்தை பள்ளிக்கூடத்துக்கு போவதிலும் என் தந்தையாருக்கு பணிவிடை செய்வதிலும் கழிப்பேன் அவர் என்னை அனுமதிக்கும் போதோ அவருக்கு உடம்பு கொஞ்சம் நன்றாக இருக்கும் போதோ மாத்திரம் மாலையில் உலாவிவிட்டு வரப்போவேன் அது என் மனைவி பிள்ளை பிள்ளைப்பேற்றை எதிர்பார்த்திருந்த சமயமும் ஆகும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை இன்று நான் எண்ணி பார்க்கும்போது அது எனக்கு இரட்டை அவமானம் என்பதை உணர்கிறேன் அந்த சமயத்தில் நான் பள்ளி மாணவனாக இருந்ததால் நான் புலநடக்கத்தை கை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் போனது ஓர் அவமானம் படிப்பு விஷயத்தில் என் கடமை என நான் கருதியதையும் என் பெற்றோரிடம் பக்தியுடன் இருப்பது அதையும் விட இன்னும் பெரிய கடமை என நான் கொண்டிருந்ததையும் மறக்கும்படி காமவெறி செய்துவிட்டது இரண்டாவது அவமானமாகும் சிரவணன் போல இருக்க வேண்டும் என்பது குழந்தை பருவம் முதலே என் லட்சியமாக இருந்தது ஒவ்வொரு இரவும் என் தந்தையாரின் பாதங்களை என் கைகள் பிடித்து விட்டு கொண்டிருக்கும் போது என் மனம் மாத்திரம் என் படுக்கையறையை அறையை வட்டமிட்டு கொண்டிருக்கும் அதுவும் மதம் வைத்திய சாஸ்திரம் பகுத்தறிவு ஆகியவைகளெல்லாம் ஒருமித்து மனைவியுடன் உடல் சேர்க்கை கூடாது என்று தடுக்கும் ஒரு சமயத்தில் எனக்கு அந்த மனநிலை என் வேலையிலிருந்து விடுபடும் போதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி உருவேன் தந்தைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு நேரே படுக்கையறைக்குப் போவேன் அதே சமயத்தில் என் தந்தையின் நிலையும் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வந்தது ஆயுர்வேத வைத்தியர்கள் தங்கள் களிம்புகளையெல்லாம் போட்டு பார்த்து விட்டனர் யுனானி மருத்துவம் செய்யும் ஹகிம்கள் தங்கள் பிளாஸ்திரிகளையெல்லாம் போட்டு பார்த்து விட்டார்கள் உள்ளூர் அரைகுறை வைத்தியர்களும் தங்கள் தனி உபாயங்களையெல்லாம் கையாண்டு விட்டனர் ஓர் ஆங்கில சர்ஜனும் தனது திறமையை பிரயோகித்து பார்த்துவிட்டார் அறுவை சிகிச்சை ஒன்றே கடைசியாக செய்யக்கூடிய ஒரே காரியம் என்று அவர் சிபாரிசு செய்தார் ஆனால் குடும்ப வைத்தியர் இதை ஆட்சேபித்தார் அவ்வளவு முதிர்ந்த வயதில் அறுவை சிகிச்சை செய்வதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த வைத்தியர் திறமை வாய்ந்தவர் பிரபலமானவர் ஆகையால் அவர் யோசனையே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அறுவை சிகிச்சை கைவிடப்பட்டது அதற்காக வாங்கிய மருந்துகளுக்கு அளவே இல்லை அறுவை சிகிச்சைக்கு வைத்தியர் அனுமதித்திருந்தால் புண் எளிதில் ஆறியிருக்கும் என்பது என் எண்ணம் இந்த சிகிச்சையும் பம்பாயில் அப்பொழுது பிரபலமாக இருந்த ஒரு சர்ஜன் செய்ய வேண்டும் ஆனால் கடவுள் சித்தம் வேறு விதமாக இருந்துவிட்டது சாவு நிச்சயம் என்று இருக்கும்போது சரியான பரிகாரம் யாருக்கு தோன்றும் அறுவை சிகிச்சைக்கு சேகரிக்கப்பட்டு இப்பொழுது வீணாகிப் போன பொருளுடன் என் தந்தை பம்பாயிலிருந்து திரும்பினார் இனி அதிக காலம் உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் போயிற்று மேலும் மேலும் பலவீனமாக கொண்டு வந்தார் இதனால் மல ஜலங்களை படுக்கையில் இருந்தவாறே கழிக்கும்படி அவருக்கு சொல்ல வேண்டியதாயிற்று ஆனால் கடைசி நேரம் வரையில் அவர் அப்படி செய்ய மறுத்துவிட்டார் அதிக சிரமத்துடன் பிடிவாதமாக படுக்கையில் இருந்து எழுந்து போயே மலஜலம் கழித்து வந்தார் வைஷ்ணவ தர்மத்தின் புற பற்றிய விதிகள் அவ்வளவு கண்டிப்பானவை இத்தகைய சுத்தம் முற்றிலும் அவசியமே என்பதில் சந்தேகமில்லை ஆனால் சுத்தத்தை கண்டிப்பாக அனுசரிப்பதும் நோயாளிக்கு கொஞ்சமேனும் அசௌகரியம் இல்லாமல் படுக்கையையும் கொஞ்சமும் அப்பழுக்கு இல்லாமல் வைத்துக்கொண்டு குளிப்பது உட்பட எல்லா காரியங்களையும் படுக்கையிலேயே செய்யலாம் என்பதை மேல்நாட்டு வைத்திய சாஸ்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அத்தகைய சுத்தம் வைஷ்ணவ தர்மத்திற்கு முற்றும் பொருத்தமானது என்றே நாம் கருத வேண்டும் ஆனால் படுக்கையை விட்டு எழுந்து போயே ஆக வேண்டும் என்று என் தந்தையார் வற்புறுத்தியது அப்பொழுது எனக்கு ஆச்சரியத்தையே உண்டாக்கியது அதை நான் வியந்தேனே அன்றி வேறு விதமாக கருதவில்லை பயங்கரமான அந்த இரவும் வந்தது என் சிறிய தகப்பனார் அப்போது ராஜ்கோட்டில் இருந்தார் என் தந்தையின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி அறிந்து அவர் ராஜ்கோட்டுக்கு வந்ததாக எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இந்த சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பலமான அன்பு கொண்டவர்கள் என் சித்தப்பா நாளெல்லாம் என் தந்தையாரின் படுக்கைக்கு அருகிலேயே உட்கார்ந்திருப்பார் எங்களை எல்லாம் தூங்கப் போகச் சொல்லிவிட்டு அவர் மட்டும் என் தந்தையாரின் படுக்கைக்கு பக்கத்திலேயே பிடிவாதமாக படுத்துக்கொள்வார் தந்தையாரின் நிலை என்னவோ ஆபத்தாகவே இருந்தது ஆனால் அது எமனின் இரவாக இருக்கும் என்று யாரும் கனவு கூட காணவில்லை அப்பொழுது இரவு பத்து முப்பது அல்லது பதினோரு மணி நான் தந்தையாருக்கு கால் பிடித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு பதிலாக அந்த வேலையை தாம் பார்த்து கொள்வதாக என் சிறிய தகப்பனார் கூறினார் மகிழ்ச்சியுற்றேன் நேரே படுக்கையறைக்கு போனேன் பாவம் என் மனைவி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் நான் அங்கே போன பிறகு அவள் எவ்வாறு தூங்க முடியும் அவளை எழுப்பினேன் ஐந்து அல்லது ஆறு நிமிடங்களுக்கெல்லாம் வேலைக்காரன் கதவை தட்டினான் திகிலுடன் துடித்து எழுந்தேன் கிளம்புங்கள் அப்பாவுக்கு கடுமையாக இருக்கிறது என்றான் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது என்பதை நான் அறிவேன் ஆகவே அச்சமயத்தில் கடுமையாக இருக்கிறது என்றால் அதன் பொருள் இன்னதென்பதை ஊகித்து கொண்டேன் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்தேன் என்ன விஷயம் சொல் என்றேன் தந்தை காலமாகிவிட்டார் என்றான் ஆகவே எல்லாம் முடிந்து போயிற்று என் கைகளை பிசைந்து கொண்டேன் அளவு கடந்த வெட்கத்தையும் வேதனையையும் அடைந்தேன் என் தந்தையார் இருந்த அறைக்கு ஓடினேன் காமவெறி மாத்திரம் என்னை குருடனாக்காமல் இருந்திருக்குமாயின் கடைசி நேரத்தில் தந்தையாரிடமிருந்து பிரிந்ததால் விளைந்த சித்திரவதை எனக்கு நேர்ந்திராது என்பதை கண்டேன் அவருடைய பாதங்களை பிடித்துவிட்டு கொண்டிருப்பேன் என் கரங்களிலேயே அவர் ஆவி பிரிந்திருக்கும் இப்பொழுதோ அந்த பாக்கியம் என் சிறிய தகப்பனாருக்கு கிடைத்தது அண்ணனிடம் அவருக்கு அளவற்ற பக்தி இருந்ததால் அவருக்கு கடைசி சேவைகளை செய்யும் கௌரவத்தை அவர் தேடிக்கொண்டார் மரணம் நெருங்கிவிட்டது என்பதை என் தந்தையார் அறிந்து கொண்டு பேனாவும் காகிதமும் கொண்டுவருமாறு வருமாறு சமிக்கை செய்திருக்கிறார் இறுதி காரியங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறார் அதன் பிறகு தம் கையில் அணிந்திருந்த காப்பையும் தங்க துளசி மணி மாலையையும் தூரத்தில் வீசிவிட்டு ஒரு கண நேரத்தில் உயிரை நீத்திருக்கிறார் முந்தைய ஒரு அத்தியாயத்தில் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பற்றி கூறினேன் என் தந்தை சாகும் தருவாயில் இருந்த நெருக்கடியான நேரத்தில் நான் விழித்திருந்து பணிவிடை செய்ய வேண்டியிருக்க எனக்கு காம வெறி பற்றிய அவமானமே அது இது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கரை இதை என்றுமே என்னால் அழிக்கவோ மறக்கவோ முடிந்ததில்லை என் பெற்றோரிடம் எனக்கு எல்லையற்ற பக்தி உண்டு எனினும் அதற்காக எதையும் தியாகம் செய்திருப்பேனாயினும் சோதித்துப் பார்த்ததில் அந்த பக்தி மன்னிக்க முடியாத வகையில் குறைபாட்டுடனேயே இருந்தது ஏனெனில் அதே சமயத்தில் என் மனம் காமத்தின் பலமான பிடிப்பில் இருந்து வந்தது இதை எப்பொழுதும் நினைத்துப் பார்ப்பேன் ஆகையால் நான் விசுவாசமுள்ள கணவனாக இருந்தாலும் காம வெறியன் என்றே என்னை என்றும் கருதலானேன் காமத்தின் விலங்கிலிருந்து விடுபட எனக்கு அதிக காலமாயிற்று அதை வெல்வதற்குள் நான் எத்தனையோ கடும் சோதனைகளை கடக்க வேண்டியிருந்தது எனது இரு அவமானங்களைப் பற்றிய இந்த அத்தியாயத்தை முடிக்கும் முன்பு என் மனைவியின் வயிற்றில் பிறந்த அந்த பரிதாபகரமான சிசு மூன்று நான்கு நாட்கள் கூட உயிரோடு இருக்கவில்லை என்பதையும் நான் கூற வேண்டும் இதை தவிர வேறு எதையும் எதிர்பார்ப்பதற்கில்லை இருப்பவர்களெல்லாம் என்னுடைய உதாரணத்தைக் கண்டு எச்சரிக்கை அடைவார்களாக இத்துடன் அத்தியாயம் ஒன்பது முடிவடைந்தது மீண்டும் அத்தியாயம் பத்தில் சந்திப்போம் நன்றி